ஐயா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தமிழகம் வஞ்சிக்கப்படுறது, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற கட்டத்தில் இந்தியா முழுமைக்குமான இப்போ ஒரு நடிகனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நான் இப்போ இதை மற்ற நடிகர்கள் மாதிரியோ இல்லாமல் நான் குரல் கொடுக்க போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். ஒன்று, நேஷ்னல் எக்ஸ்ரே, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் முதல்ல இந்த காஸ்ட் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்படணும். அதன் அடிப்படையில் அப்ரோப்ரியேட் விகிதாச்சார அடிப்படையில் அப்ரோப்ரியேட் பர்சன்டேஜ் அந்தந்த இன மக்களுக்கு உடனடியாக, அது அனைத்து துறைகளிலும், தேர்தல் கமிஷன், பேங்க், வங்கிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார், இப்படி அனைத்து துறைகளிலும் எந்தெந்த விகிதாச்சாரப்படி மக்கள் இருக்காங்களோ அப்படி பகிர்ந்தளிக்கப்படணும். இருக்கிறவங்க, அதீத நாட்கள் அனுபவிச்சிட்ருக்கிறவங்க விஆர்எஸ் கொடுத்து அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பப்படணும். ரொம்ப முக்கியமான இது. அதன் மூலம் கிளீன் இந்தியா, அதுதான் சுத்திகரிக்கப்பட்ட இந்தியா. உண்மையான இந்தியா உருவாகணும்னா த காஸ்ட் சென்சஸ் சுட் பி டன். அதுதான் தலையாய கோரிக்கை. தமிழகத்தில் சமூக நீதி காத்த தமிழகம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பீகாரில் நிதிஷ்குமார் அதை நிறைவேற்றிட்டாங்க. இப்பவும் கெட்டு போகலை. வெறும் ஒரு 300 கோடி இருந்தால் போதும், 3000 ஆசிரியர்கள் கூடுதல் சம்பளம் கொடுத்து 1.5 மாதத்தில் நாளைக்கே ஆரம்பித்தா இதை தமிழ்நாட்டில் நிறைவேற்றலாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் முதல்வர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, அனைத்து மக்கள் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும், தமிழ் தேசிய புலிகள் இயக்கத்தின் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இதுதான் முதல் விண்ணப்பம். ரெண்டாவது, இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அதிமுக முன்னால் வர சேர்ந்தேன், உங்களுக்கு தெரியும். 87 மீட்டிங் பேசியிருந்தேன். கடைசி மீட்டிங் கிருஷ்ணகிரியில் பேசியில், அதுக்கடுத்த நான் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டேன். அவங்க ஆட்சியில் அமர வைக்கிறதுல என்னோடய சின்ன பங்கு இருந்தது. இப்போ அசைக்க முடியாத ஒரு மா மனிதராக ஒரு மாந்தரசியாக அம்மா இருந்தாங்க. அவங்கள திட்டமிட்டு தீர்த்து கட்டி அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைக்கிறதுக்காக சரியாக யார் இரும்பு கரம் கொண்டு நசுக்கினாங்க, லேடியா மோடியான்னு அந்த வீராங்கனையை ஆவேசமாக பேசி தேர்தலில் வென்ற அந்த வீராங்கனையை, பதவியில் இருந்தவங்களை அப்பட்டமாக பட்டப்பகலில் 75 நாள் வச்சு ஒரு அப்பட்டமான முறையில், மர்மமான முறையில் அது நான் வழக்கம் போட்டிருக்கேன். அது விஷயமாக எல்லாத்துக்கும் அனுப்பி அதுக்கான இது நான் தான் வச்சுருக்கேன். நிறைய அதுக்கு பதில் வந்ததெல்லாம் அது உலகத்துக்கே தெரியும். தமிழ்நாட்டை சீர்குலைக்க அப்படி செஞ்சாங்க, அப்புறம் முதுகலை சவாரி செஞ்சாங்க. இப்போவும் நம்ம அவரை நான் நேரில் பார்த்ததில்லை. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவங்க, பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, அந்த இந்த வட்டத்துக்குள்ளேலாம் வரல, அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அரசியல் எப்படி இருக்குன்னா, வெளியிலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு மன்சூர் அலிகானா இல்லை, ஈசிஆருக்கு போவோம், அந்த பக்கம் போயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த பனையூருங்கிற ஊரில் அதிகமாக அந்த முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா, சின்ன சின்ன பள்ளிகள் இருக்கும் அந்த ஏரியா, காலத்தூரில் போய் தங்கியிருக்காரு. 6 மாதம் கழித்து மறுபடியும் இப்போ கொஞ்சம் மாதம் முன்னாடி எங்கே முஸ்லீம்கள் இருக்காரோ அங்கே வந்து தங்குறாரு. வாடகைக்கு வீடு எடுத்து பெரிய ஆள், அங்கே வீட்டு முன்னாடி மிகப்பெரிய கம்பன் நடுறாரு. ஹைவேஸில் மற்ற இதில் எங்கேயும் வாங்கலை, எந்த உத்தரவும் வாங்கலை. நான் வெளியில் பார்க்குறேன், பார்த்ததை வச்சு பேசுகிறேன். இவன் ஏன் அப்படி செய்யணும், குதிரக்கம் பண்ணணும், ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும், மக்களை பிளக்கணும், இதுவே அவங்க தலையாக இதாக இருக்குது. இது அப்சர்வேஷனாக நான் பார்க்குறது. ரொம்ப ஏன் இந்த மாதிரி அரசியல்னால், அதான் தொடர்ச்சி ஜெயலலிதா தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும், ஒரு மதவெறி காடாக்கணும். இப்படி எப்படி குஜராத்தில் பண்ணாங்களோ, புல்வாமாவில் எப்படி பண்ணி இவங்களே பண்ணிட்டு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த கவர்னர் மாளிகை பெரிய வேடிக்கையாக இருக்குது. அதில் ஒரு ரவுடியை வெளியே கொண்டு வர்றாங்க, அவர் ஒரு விசிறி வாட்டலில் ஒரு பெட்ரோலை ஊற்றிட்டு போய் அப்படி வைக்கிறாரு, தூக்குறாரு. உடனே பிடிச்சிட்டு கேட்டு உடஞ்சிருச்சு, மண்டை உடஞ்சிருச்சு, கவர்னர் மாளிகை இடிஞ்சிருச்சு, நார்த் இந்தியாவில் அடுத்த நிமிஷம் இப்படி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுல இருக்காங்க. அதுதான் ஐயா ரொம்ப மன வருத்தப்பட்டு ஏன் இப்படி செய்கிறாங்க. எல்லோரும் அன்பாக இருக்கிறது ஏன் பிடிக்க மாட்டேங்குது. மோதி ஐயா வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு தரேனாங்க. இப்போ இன்றைக்கி 9 வருஷத்துக்கு 18 கோடி வந்திருக்கணும். ஆனால் 2 கோடி பேருக்காக தமிழ்நாட்டில் வேலை கிடச்சிருக்கான்னு நீங்களே கேட்டு பாருங்கள்.
நம்ம தான் வட இந்தியாவிலேருந்து வர ஒன்றரை கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம், அங்கேயே வேலை இல்லாமல் இங்கே வந்து பஞ்சம் பிழைக்கிறோம். இப்படி போய்கிட்டு இருக்கு ஐயா. இங்கே இதில் இருக்கிறதுல ஆளுங்கட்சி மத்திய கட்சி எல்லாத்துக்கும் ஆதரவான தாளிகைகளும் இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கலாம். வர தேர்தலில் யாரும் யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்களும் அதை, ஏன்னா இந்த கோதி மீடியான்னு நார்த் இந்தியாவில் சொல்கிறாங்க, அது 80% பத்திரிகையில் அவங்க சோழனா பையில் போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு அதுதான், சோசியல் விங்கு ஐடி விங்குன்னு பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கையில் வழக்கம் போல் நான் 99 தேர்தலில் நின்றுருந்தேன், 1999. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போனோம்னா நம்ம சீமானையா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி, சரத்குமார் ஐயா ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி, ஏண்டா தடுக்கி விட்டு விழுந்தால் ஒரு சில கட்சிகள் முளைச்சிக்கிட்டே போனால் அவர்கள் உரிமை பெறுவதற்காக ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன வேறு எந்த கட்சிகள் ஐயா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் 91 பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து 3-4 வருஷம் உழைச்சேன், நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் இந்த வர தேர்தல்லையும் நான் இந்த தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே நான் போட்டியிடலாம் கண்டிப்பாக. என்ன தமிழகத்தில் பல உரிமைகள் மீட்கப்படாமல் இருக்குது, அது விஷயமாக தான் உங்களை அழைச்சேன். இதுதான் என்னோடய செய்திகள் உங்களுக்கு. நீங்கள் எதுவும் என்னை குறுக்கு விசாரணை செய்யலாம், நாக்கப்பிடுங்கிட்டு சாகிற மாதிரியும் கேட்கலாம், எனக்கு யார் மாதிரி கோபம் வராது, நீங்கள் கேட்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. அதை பார்த்து தான் கேட்பீங்களா? நான் எந்த குறிப்பும் இல்லை ஐயா, நேற்று நைட்டு எழுதுனே மறந்துடுவேன்னு கேள்வி வச்சேன். ஆமாம், இது தெளிவாக தெரியுது, தெளிவாக தெரியும். அதை எப்படி பொத்தம் பொதுவாக சொல்கிறேன் என்ன சகோதரரே, உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு தெரியாத ஐயா, ஆரம்பத்திலேருந்து காமராஜரை வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்க முற்பட்டவங்க யாரு யாரு உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் வெளிப்படையாக பிஜேபி அரசாங்கம் தான் பண்ணுது, முதல்வரை யார் தீர்த்து கட்டினது? மனசாட்சியோட பேசுங்க. நல்லவர்னா ஒரு பாராட்ட வேண்டியது, நான் அவ்வளோக்கு படிக்கல ஐயா, நான் சாதாரணமானவன். அவர் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் படிச்சுக்கிட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்தார், எடுத்துருப்பார்ல, சத்தியமாக எடுத்துருப்பார்ல, எல்லா மக்களையும் சமமாக நடத்துவேன், ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன், எந்த கலவரம் உண்டானாலும் அதை சரியான அணுகுமுறையில் அணுகுவேன், எந்த பொதுமக்கள் இதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியும், நம்புகிறேன். அப்படி ஒரு பழைய பிரமாணம் எடுத்திருப்பார், அவர் எல்லாமே முரண்பாடாக இருக்கா இல்லையா? அப்படி எடுத்தவர் நேராக பார்த்து கொலை பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு தொடக்காமல் அப்படியே மாலையை கொண்டாந்தவற்றை போட்டுட்டு கட்சியில் சேர்றான், எல்லா ரவுடிங்க எல்லா குறைகாரங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம்? அப்புறம் வெளிப்படையாகவே சொன்னார், எல்லா இதுலையும் பார்த்துருக்கோம், கர்நாடகாவில் ஐம் ஏ ப்ரௌட் கன்னடிகா, காவேரி தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டேன், ஐம் ஏ ப்ரௌட் கன்னிகா. நான் சொல்கிறதுல எனக்கு வெக்கமே இல்லை ஐயா, குச்சு குச்சுன்னுங்க பேசாதீங்க. ஐம் ஏ ப்ரௌட் கன்னடிகாங்கிறாங்க அவங்க. எப்படி என் மக்கள் என் நான் போனாக்க அர்த்தம் இருக்குது, எனக்கு தான் உரிமை இருக்குது, என் மக்கள் நான் மண்ணின் மேல் தான் நான் போகலாம். இவர் பெரியார் தெய்வலையும் அவங்க நடேசனார் 1920 ஜஸ்டிஸ் கட்சி, சரியா, பனகல் அரசர் பெரியாருக்கு முன்னாடியே இந்த சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஓபிசி தாழ்த்தப்பட்டவர்களையும் படிப்பை கொண்டு வரணும்னு போட்டு பாடுபட்டு அவன் தமிழக ஆட்சி அப்போ இங்கிலீஷ்காரன் பீரியட்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் தான் பெரியார் ஐயா வர்றாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க, இவ்வளோ சாதனைகள் செய்கிறாங்க. இப்படி இருக்கையில் இதை வந்து ஒரு எல்லோரும் இன்பட்டு இருக்க எல்லாம் சந்தோஷமாக அவன் பிழப்பை அவன் பார்க்கட்டுமே, அதை ஏன் நீங்கள் குத்தி குத்தி கொள்ளறி பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இதுவே பண்ணி பண்ணி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வாழ விடுங்கன்னு சொல்கிறது தான் நான் வந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம், நீங்கள் கேட்டதுக்கு பதில் கிடச்சிருச்சுங்க இல்லை ஐயா? ஏன்னா நான் பேசலையே, இவன் தண்ணி அடிச்சு பேசுவாங்க, கீழே போடுவாங்க நாளைக்கு. பலருக்கு பெட்டக்ஸ் தெரியும், அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஏய், நீ பொம்பளை கேஸில் மாட்டினவன் இல்லையோ அப்படின்னு போடுவான் ஒருத்தன். 2011 நவம்பர்லேயே எல்லா பேப்பர்லேயும் வந்து என் மேலே போட்ட ரேப் கேஸ் 50 லட்சம் ரூபா நஷ்டேடு எனக்கு கொடுக்கணும்னு எல்லாம் தீர்ப்பே ஆயிருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் தான் கைதாவேன், லேண்ட் கிராபிங்லேயும் அதே மாதிரி. அப்படியே இன்னும் எந்த கேள்வியும் கேட்கல, அரசியல் ரீதியாக என்னை இதே மாதிரி பாவலில் வந்து கப்புன்னு அமுக்கிட்டு போனாங்க, போட்டாங்க. வெளியே உள்ளே போன பிறகு தான் நான் எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சது. இப்போ அதே 10 லட்சம் ரூபா எனக்கு திருப்பி நஷ்டஈடு கொடுத்தாங்க,
அது அரசு கஜானாவில் வந்து எனக்கு வந்திருக்குது என் ஃபோன் எங்கப்பா எல்லாம் எந்த வழக்கும் எல்லாமே பொய்யாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து அதை சுமக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் கைதாகிறவே நான் நான் அநியாயத்துக்கு இனிமேல் அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மற்ற கட்சியில வேணுமா என் கட்சியில யாரும் இல்லைப்பா அதாவது ரவுடிங்கிறது இருக்கு சட்டத்தின் ஆட்சி வேணும் ஒருத்தனை மிரட்டக்கூடாது கொலை பண்ணக்கூடாது அடிச்சு பிடுங்கக்கூடாது இதுதான் கொஞ்சம் காற்று விடுங்க தம்பி கொஞ்சம் தள்ளுங்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இது வெளிப்படையாக தெரியுது இல்லையா தம்பி இது வெளிப்படையாக தெரியுது இல்லையா நீங்கள் வந்து ஊழல் அற்ற ஆட்சி அமைப்பேன் அவர் ஐயா சொல்கிறது நான் வெறுமனே மன்சூர் அலிகான் நான் பிஜேபி எதுக்குறேன்னு சத்தியமாக வேணாம் எனக்கு பிராமின்ஸில் என் ஒரு திரைப்பட நடிகனா எல்லாரும் என்னை விரும்புகிறாங்க நாளைக்கு தேர்தலில் நின்னாலும் எல்லார் ஓட்டும் எனக்கு வேணும் அப்படி தான் என்னோடய அரசியல் வீகம் இருக்கும் இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல மோடி அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு ஒருக்கா பிறக்க வேண்டிய மனிதர் அப்படின்னார் இதை விட ஒரு காமெடி வேறு ஏதாவது இருக்க முடியுமா ஏங்க என்னங்க கொடுமை ஒரு ஏழைத்தாயின் மகன்கிறாங்க இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸு அடுத்த நாள் போடுறதில்ல காலையில் கட்டி போட்டால் சாயந்தரம் வேறு 5 லட்சம் 10 லட்சம் கண்ணாடி 1.5 லட்சம் வாட்ச் 10 லட்சம் இப்படி அணிஞ்சுக்கிட்டு தெரியறாரு அது சரி ஆசைப்பட்டது காஞ்ச மாட்டு கம்மங்கொலையில் வாஞ்ச மாதிரி போட்டு தொலை போ ஆனால் நாட்டை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா 18 கோடி பேருக்கு இன்றைக்கி கொடுக்கணும் கொடுத்தீங்களா எப்பா இதே தானே சொன்னாங்க 2.5 லட்சம் கோடி ஆ ஓ போன தடவை திமுக இது ஒட்டுமொத்த காங்கிரஸ் தோக்க காரணம் வந்து இந்த 2G issue தானே இப்போ 25 லட்சம் கோடி டேக்ஸ் வைப் பண்ணுறீங்களே அதானிக்கு அதான் நீ யார் ஒட்டுமொத்த காப்பீங்க அவங்க காலில் கொண்டு போய் கொட்டுறீங்க ஒரு துறை இல்லையே ஒரு துறை இல்லையே ஒரு கப்பல் துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 24,000 கோடி கேட்டிங்களே ஏன் சொல்கிறேன் 24,000 கோடியே 21,000 கோடிக்கு ட்ரக்ஸ் வந்து பிடிபடுது இது வரைக்கும் அது யார் கொண்டாந்தா என்ன எது எங்கே போச்சு ஒரு நியூஸும் இல்லை ஒரு பலத்த சந்தேகம் வருது நீங்கள் யாருமே கேட்கல பத்திரிகை சார்பாக நான் கேட்குறேன் ஏர்போர்ட் அதானி கப்பல் அதானி இப்போ யாராவது குருவி அங்கே கஷ்டப்பட்டு 6 வருஷம் வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை அதிகமாக்குறதுக்காக தங்கங்கெங்கும் தப்பு கடத்திட்டு வந்து தெரியாமல் சட்டிக்குள்ளையோ நகையாவோ போட்டு வந்தால் கப்புன்னு நம்பிக்கை கேவலப்படுத்துறீங்கல்ல இதே அதான் நீ வெளிநாடுகள்லேருந்து எத்தனை தங்கம் வருது எத்தனை ட்ரக்ஸ் வருது எத்தனை இல்லீகலான இது கடத்திட்டு கப்பலில் டன் டன்னாக உதாரணத்துக்கு அந்த குஜராத் ஷிப்யார்டு கொண்டு வந்தானா உங்களுக்கு என்ன தெரியும் ஏர்போர்ட் அவங்கள்ட்ட இருக்குது கொண்டு வரலாம் இல்லையா டன் டன்னாக கொண்டு வரலாம் இல்லையா யாரோட பண்ண போகுது இல்லீகலாக கொண்டாந்து மறுவாடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் குற்றம் சுமத்துறேன் எப்படி தனியார் இப்படி தூக்கி 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 கொடுத்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் போயிடுச்சு நக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஒன்றா ரெண்டா நான் ஒன்றுமே சொல்லலை நார்த் இந்தியா ஃபுல்லாக நாருது இப்போ நடக்கிறல மிஜோரம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் எல்லாம் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நான் அடித்து சொல்கிறேன் எனக்கு காங்கிரஸை பிடிக்காது பிடிக்கிறது வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு நிலமை அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி மீறி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேறு ஏதாவது என்னையில் குற்றம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் பாஜக வந்து மதவெறி அரசு அப்படின்றீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து பல அமைச்சர்கள் தொடர்ந்து ரைடுகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அது வேறு இஷ்யூ இது வேறு இஷ்யூ தமிழ்நாடோட கவர்மெண்ட் எப்படி இருக்குது ஆட்சி முறை எப்படி இருக்குது சார் இப்போ நான் கூட்டியிருக்கிறது வந்து ஒருத்தர் விமர்சிக்க தமிழ்நாடு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து இதே ED என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு IT எல்லாத்தையும் குஜராத் பக்கமோ அதானி பக்கமோ ஓடி போனவங்க பணத்தை எடுத்துகிட்டு 1 லட்சம் கோடி அங்கங்கே இவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்துட்டு நான் முடிக்கலை இன்னும் முடிக்கலை கேள்வி கேட்டால் RR பிரியாணி போட்டால் நல்லா சாப்பிட விடுங்க சாப்பிடலையே அதுக்கு மேலே கொண்டாந்து பொங்கலை கொட்டக்கூடாது சரிங்களா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இங்கே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லா ஸ்டேட்லேயும் அதான பண்ணுது ஒன்று ஜெயித்த பிறகு 100 கோடி கொடுத்து வாங்கி அவங்கள தாக்கிக்கிறாங்க 50 கோடி கொடுத்து MLA விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க இல்லாட்டி இப்படி சின்ன பின்னப்படுத்துகிறாங்க அதன் அடிப்படையில் பார்க்க போனால் அதை நான் எதிர்க்கிறேன் ஆமாம் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கு நான் யாரையும் தப்பிக்க வைக்கவோ யாரையும் காப்பாற்றுறதுக்கோ இங்கே நோக்கம் இல்லை தப்பு செஞ்சவன் தண்ணி உப்பு தண்ணி குடிச்சு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும்
சரி சரக்கு எடுத்தேன். தமிழக தண்ணி ரொம்ப கெட்ட தண்ணியாக ஊற்றிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நிப்பாட்டணும். இன்னும் படமே வெளிவரலை. சென்சார் என்னடானா கட்டுக்கு மேலே கட்டு கொடுக்குறாங்க. அதை போராடி ஒரு படத்தை எடுக்கிறதுக்குள்ளே ஐயோ சொல்ல முடியல ஐயா, என்ன பண்ணுறதுனே தெரியல. என் கை காசை போட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அவன் சோசியல் மீடியாவில் கண்ட கசுமால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பசங்க கெட்டு குடிச்சோராக போகுது. ஆனால் படையெடுக்கிறவனை மட்டும் சென்சார்னு ஒன்று வச்சுக்கிட்டு சாவடிக்கிறாங்க. டாஸ்மாக்கு அந்த பாட்டெல்லாம் நாலு தடவை எடிட்டிங் ரூம் போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு தெரியுதான், இப்படி உத்து பார்க்குறாரு, அங்கே டீ தெரியுதுங்க, மறுபடியும் அழிச்சு கொண்டாங்க. இல்லைங்க அது அத்வானி, ஆமாம் அந்த பேரில் லைட்டாக வாணி தெரியுதுங்க, அம்பானின்னு மாற்றினேன். இல்லை இல்லை நீனே வரக்கூடாது, அப்படி ராஜ விசுவாசிகளாக இருக்காங்க. இப்போ நேற்று இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அதில் ஒரு அதிகாரம் கடிவாளம் இருக்கணும். அவர்கள் எல்லாமே ஒரு கரகட்டின வேஷியை கட்டிக்கிட்டு தான் எட்டு பேர் உள்ளே வராங்க, அது தவறுங்கிறேன். அதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னது. சுத்திகரிக்கப்பட்ட இந்தியா இந்த இந்த இன்றைக்கி பேட்டியின் முக்கியமான இது அதுதான். பிரதமர் என்னமோ கிளீன் இண்டியா கிளீன் இண்டியாங்கிறார். ஒன்லி திஸ் வில் பி த கிளீன் இண்டியா. சென்சஸ் கேஷ் சென்சஸ் உடனடியாக நடத்துங்க, நடத்துறதுல எந்த தப்பும் இல்லை. இங்கே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இடஒதுக்கீடு அது வருது இது வருது இதெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காதிங்க. 203 நாடுகளில் இருக்க அம்பாசிடர்ஸ் எல்லாம் யார்? 203 நாடு, அண்டார்டிகாவை தவிர அங்கே என்ன ஒரு நாடும் கிடையாது. ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, எல்லாத்துலேயும் அம்பாசிடர்ஸ் இருக்கான். யாருன்னு பேசியிருக்கான்? உன்னை என்ன யாராவது ஒரு ஆள் இருக்கானா? இதான் சமூக நீதியா? அம்பேத்கர் என்ன சொன்னார்? நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் 203 நாடுகள்லையும் உயர் சாதியினர்னு சொல்லப்படுற மக்கள் தான் இருக்காங்க. என்ன நீதி இது? இதுதான் உங்கள் நீதியா? நாங்கள்லாம் என்ன நக்கிட்டு போடுறா, விரல் வச்சுக்கிட்டு போடுறா, சுதந்திரத்துக்கு போராடலையா? சும்மா ஏதோ கேள்வி கேட்குறேன், தனவெடுத்து போய் நான் ஒன்று வந்து உட்காரலை, போராடுறேன், நடிகனாக இருந்து போராடுறேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன். அப்பா தண்ணி தான்ப்பா, பார்த்துக்குப்பா. அப்பா என்னெல்லாம் எல்லாத்து குடிச்சு, நான் நடிகனே இல்லைப்பா, நீ வேறு இருப்பா. ஏய் உலகத்தில் ரெண்டே நடிகன் தான் இருக்கான், ரெண்டே பேர் இருக்கான்ப்பா. ஒன்று அண்ணாமலைப்பா, அதுக்கு மேலே இருக்கிற மோதிப்பா. அதுதான் எனக்கு விட்டுட்டேன் சை வெறுப்பு வேணாம். குடிமகன்களுக்கு ஏதோ செய்யறாரு, அது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அது எப்படி ஏத்துக்க முடியும்? குடியே வேணாங்கிறோம். வெறும் அப்படியே குடியை அறிமுகப்படுத்தினா பன்னாண்டு காலமா நல்ல சாமியா யார் இருக்காரு? கல் இருக்கிறவரு. தமிழகம் முழுக்க நீங்கள் தென்னமரம் வளருங்க. ஐயா பேச விடுங்கப்பா. ஐயா தம்பரான் புண்ணியம். தமிழகம் முழுக்க தென்னமரம், பன்னமரம், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மார்வாடிங்க, 1 ஏக்கருக்கு 26 தென்னமரம் நடணும், 20 பன்னமரம் நடணும்னு ஆர்டர் போட்டணும். எத்தனை வீடு கட்டினாலும் சரி இதை வைக்கணும். இதை முதல் கொள்கையாக அப்ரூவல் கொடுக்குறவங்க காடு மலை ஏரி எதில் லட்சம், ஏன்னா இப்போ வச்சா தான் 13 வருஷம் கழிச்சு அது பயன்பாட்டுக்கு வரும். பனை விதைகளை முழுக்க நடுங்க, அதில் வேணால் ஏகப்பட்ட நாள் ஆகிடும். பனை தென்னை இதில் இருந்து வர்றதுல பானத்தை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கலாம். இந்த சாராய கடைகளை அடித்து உடைச்சிடணும், அதுதான் நோக்கம். ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்க. எனக்கு ஓகே தான். 2026 கப்பு முக்கியம், அதான சொன்னாரு. கப்பு முக்கியம் எப்பவுமே கப்பு முக்கியம்ப்பா, கப்புக்காக தானே விளையாடுறோம். அவர் கபடி விளையாண்டுருக்கார் ஒரு படம் தெரியும், பார்த்துருக்கியா? கப்பு தானே முக்கியம். கேட்டதுக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறியாப்பா. எத்தனை கப்பு வாங்கி வச்சுருந்தார் வீட்டில்?
அது என்ன படம் சொல்லு படம் நீ முதல்ல சொல்லு ஒரு நிமிஷம் நீ பாட்டு அது என்ன படம் பா சொல்லுங்க ஒரு நிமிஷம் விஜய் அவர்கள் தம்பி விஜய் ஒரு படத்தில் கபடி வீரராக நடிச்சிருப்பாரு நிறைய கப்பு வாங்கி வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சிருப்பாரு அது எந்த படம் கில்லி அது சொல்ல தெரியல வெக்க கேடு சேம் 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 மற்றவங்க சொன்னாங்க நீ இதை விட போல்டா என்ன சொல்றது சொல்ல விடுப்பா வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க பிடிச்சி எழுகிறேன் எத்தனை கப்பு வச்சுருந்தாரு அதுக்கு மேலே காமிச்சிருக்காங்கல்ல அது மக்கள் கண்டுக்கலையில் யாருமே அதாவது அந்த கேரக்டரில் அப்பா கேரக்டர் கண்டுக்காது வீட்டில் கண்டுக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டு கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு கப்போட அவசியம் அவருக்கு தெரியுதில்ல அதனால் அவர் போட்டியிடுவார் எந்த தளத்தில் போட்டியிடுவாரோ போட்டியிடட்டும் ஜெயிக்கணும் கப்பு முக்கியங்கிறாரு அவர் ரசிகர்களுக்கு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏன் பெட்டக் தெரியுது சாரி நான் வந்து அதாவது பெட்டக் சரியும் எதாச்சும் நம்ம பேசுறது பேசணும் அதை வச்சு யாரும் கேஸ் போட்டாதீங்க ரெண்டு போலீஸ் கீழே நிற்கிறான் நான் பிகில்ல வந்து நான் இல்லவே இல்லையா லியோவிலே இல்லைப்பா நான் இருக்கேனா எனக்கு நடிகர் ஆசையே விட்டு போச்சுப்பா பாப்பா சத்தியமா இல்லைப்பா இல்லை என் பொழப்பு ஓட்டிடுறேன் இது வரைக்கும் நான் எத்தனை 350 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன் விஜய் கூட தேவாலயம் போய் பாருங்க பயங்கர அழிச்சாட்டியும் பண்ணியிருப்பேன் நானும் மணிவனனும் சேர்ந்து ரொம்ப குரூவம் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ சொல்கிறாங்க புக் பண்ணுறாங்க நீங்கள் தான் பெரிய வேஷங்கிறாங்க நிறைய எடுக்கிறாங்க நான் கைத்தட்டல் வாங்குற மாதிரி சீனெல்லாம் வெட்டிடுறாங்க ஹீரோவுக்கு பொறுக்க மாட்டேங்குது எந்த படத்தையும் எனக்கு குறிப்பாக சொல்லலை அதனால் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு யாருமே சரியாக வேஷம் கொடுக்கல சரி இருக்கிற வயசுலையாவது சரியா கொஞ்சம் இதை முன்னாடி கொஞ்சம் நாள் முடி இருந்துகிட்டு இருக்குது அது தீவிரமாக அரசியலில் இறங்கி இந்த இவர் என் மக்கள் என் பயணம் போகிற மாதிரி நம்மளும் நம் மக்கள் நம் பயணம்னு போகலான்னு இருக்கேன் திரைப்படத்துறையில் தம் அடிச்சா தண்ணி அடிச்சா டாக்டர் ராமதாசும் அன்புமணி இப்போ தானே சொன்னேன் ஒரு விஷயம் ரஜினியும் விஜயும் மட்டும்தான் கேட்குறாரு அவர் பப்ளிசிட்டிக்காக கேட்குறாரா பதில் சொல்லிட்டேன் தம்பி அது வந்து சினிமா சினிமா அவ்வளோதான் அது என்னவோ பண்ணுறான் இப்போ இப்போ வந்து சூர்யா வந்து கொலை பண்ணுறாரு சூர்யா வந்து கொலை பண்ணுறாரு 10 கோடி வாங்கிட்டு சேர்க்கறதுக்கு பதில் சொல்லு சூர்யா வந்து கொலை பண்ணாரா இல்லையா அப்பா சொல்லுப்பா என்ன படம்ப்பா விக்ரம் படத்தில் எதுக்காக பண்ணார் ரோலக்ஸும் தான் பேரை சொன்னதுக்காக பண்ணுறாரு அவருக்கு நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிட்டார் நீ எப்படி கொலை பண்ணலாம் நீ ஹீரோ எப்படி கொலை பண்ணலாம் நீ ஹீரோ வந்து அகிம்சாவாதியாச்சே எப்படி யாராவது கேட்டிங்களா கேட்கல அவன் குழப்ப பார்த்து அவன் கொலை பண்ணால் ரசிக்கிறான் ஐ நல்லா கொலை பண்ணுறாரு பார்த்துட்டு போங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஒரே ஒரு பாட்டோட முடிச்சிடலாம் அதாவது நமக்கு தேவை எல்லா சகோதரர்களாக இருக்கணும் நாடு பெரிய முன்னேற்றம் அடையும் உன்னை நீ எதிரி எதிரியாக யாரும் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை சொன்னதுனால தான் காந்தி மகாத்மாவையும் கொண்டாங்க பல அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க யாசர் அராபத்தையும் கொண்டாங்க இன்னும் நாடு கிடைக்காமல் பாலஸ்தீனத்தில் 10,000 குழந்தைகளுக்கு மேலே சாகடிச்சு ரொம்ப கேவலமாக ஒரு மனித பிறவி கோட்ஸ்ட் போட்டுக்கிட்டு எப்படி இதை செய்கிறாங்கன்னு தெரியல இப்போது அந்த காந்தியார் தான் அன்னைக்கே கணிச்சு சொல்லியிருந்தார் 1938லேயே நீங்கள் பிரிட்டிஷ் தப்பு பண்ணுறீங்க இந்த மாதிரி நாட்டை தூக்கி அரபியர்கள் இடத்துல இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க தவறு மாபெரும் வரலாற்று பிள்ளைனு அரிஜனில் 1938 அவர் சொல்லி கடுமையாக பல கூட்டங்கள் கண்டிச்சிருக்கார் இப்போ அதை விட்டு தள்ளுங்க ஒரு பாடல் எல்லோரும் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் வட இந்தியாவிலேயும் அது பரவணும் நீ நானும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் பூஜையில் டாடா பிர்லாவில் அவங்க பாடினது சகோதரிகள் பாடுவாங்க ரகுபதி ராகவ ராஜாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம்